மாமா ஒரு குட் நியூஸ் சாக்லேட் எடுத்துக்கோங்க. என்னப்பா ஏதாவது பரீட்சையில ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியா? ஐயோ தப்பி தவறி கூட நான் பள்ளிக்கூடம் பக்கம் போனதே கிடையாது. வேற என்னப்பா விஷயம்? உங்க சின்ன மக ராஜாவும் என் செல்லத்தங்க சுதாவும் இன்னைக்கு ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. என்னமாமா ஏந்திரிச்சு நின்னுட்டீங்க? ஷாக்காக வேண்டாம், உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பொண்ணும் மாப்பிளையும் உங்களுக்கு காட்சி கொடுக்க வந்திருக்காங்க. ஹாய் டாட். ஹாய் மாம். ஏ ராஜா என்னடா இதெல்லாம்? நதிங் சீரியஸ் மம்மி. சுதா உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நினைச்சீங்க, அத நான் நிறைவேற்றிட்டேன். என்னமா சுதா, எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி எல்லாம் நடந்துகிட்டீங்களே. என்ன நடந்துகிட்டோம்? இப்ப கல்யாணத்தை முடிச்சுட்டு உங்ககிட்ட சொல்லத்தானே வந்திருக்கோம். என்னமா கல்யாணம்ங்கிற பிரச்சனையே இவ்வளவு சாதாரணமா சொல்றேனே? அத்த இப்ப கல்யாணம்ங்கிறது சாதாரணம், சாதாரணம், சர்வ சாதாரணம். பெரியவன் கல்யாணம் தான் அப்படி நடந்து போச்சு. உன் கல்யாணத்தையாவது எல்லாத்துக்கும் சொல்லி சிறப்பா நடத்தலாம்னு நினைச்சோம். யாருக்கும் தெரிய கூடாதுன்னு தான் என் கல்யாணத்தை சீக்கிரட்டா முடிச்சுக்கிட்டேன். ஏண்டா? ஏற்கனவே சுதாவை எங்க அண்ணனுக்கு கட்டுறதா இருந்தீங்க, அது நடக்கல. அதுக்கப்புறம் சுதாவை எனக்கு கட்டுறதா நீங்க தெரியப்படுத்தினீங்கன்னா கல்யாணத்துக்கு வர்றவங்கலாம் நாம போடுற சாப்பாட்டை மூக்க பிடிக்க தின்னுபிட்டு பெரியவனுக்கு கட்ட இருந்த பொண்ண எதுக்காக சின்னவனுக்கு கட்டுறாங்க அப்படின்னு பேட்ச் பேட்சா உட்கார்ந்து கிசு கிசுப்பாங்க. அதனாலதான் எதுக்கு இந்த வம்புன்னு சிம்பிளா முடிச்சுக்கிட்டோம். ஓகே, என்ன டாடி சைலண்டா இருக்கீங்க? Am I right? எதையுமே நான் சொல்றப்பல இல்லடா. Well, thank you. அப்ப மம்மி நாங்க போய் அண்ணா அண்ணிய பாத்துட்டு வந்துடுறோம். ஓகே ஆண்டி, நாங்க போயிட்டு வரதுக்குள்ள சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிடுங்க. பாய். யோ என்னடா நீ வரலையா? நான் அவனை பார்க்க வரல, நீ போடா. ஓகே பாய். மாமா அத்த அண்ணே அண்ணே ராஜ் வாடா வா. இன்னைக்காவது வந்தையே அண்ணோர்த்து இருக்கான்னு இப்பத்தான் ஒரு ஞாபகத்துக்கு வந்ததா? ஏன்டா அப்பாதான் எங்களை ஒதுக்கி வச்சுட்டாருன்னா நீயுமா மறந்துட்ட? எல்லாருமா சேர்ந்து எங்களை அனாதை ஆக்கிட்டீங்களா? நோ நோ, யூ ஹவ் மிஸ்டேக்கன் மீ. ஒரு குட் நியூஸோட தான் உன்ன வந்து சந்திக்கணும்னு நினைச்சேன், அதுக்கு இன்னைக்கு தான் சந்தர்ப்பம் கிடைச்சது. என்னடா குட் நியூஸ், முதல்ல அதை சொல்லு. அண்ணே யூ நோ வாட், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உண்மையாவா? கல்யாணத்துல கூட வா போய் சொல்வேன். என்னடா ஒரு இன்விடேஷன்ல எங்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல, திடீர்னு வந்து கல்யாணம் செய்துட்டேன்னு சொல்ற. உன் கல்யாணத்துக்கு எப்ப இன்விடேஷன் கொடுத்த? யார்கிட்ட சொன்ன? அண்ணே அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத, சும்மா ஒரு ஜோக்குக்கு சொன்னேன். தவிர விலைவாசி எல்லாம் ரொம்ப கூடி போயிருக்கு, இந்த சமயத்துல விரிவா கல்யாணம் பண்ணா கட்டுப்படி ஆகாதேன்னு நினைச்சு ஒரு ரெண்டு மூணு பேரோட போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல சிக்கனமா காரியத்தை முடிச்சுக்கிட்டேன். ஆமா, அப்பா அம்மாவுக்காவது இந்த விஷயத்தை தெரியப்படுத்தினியா? அதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன். மேரேஜுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் தம்பதி சமேதரா போய் தாய் தகப்பனுக்கு தரிசனம் கொடுத்துட்டு வந்துட்டோம். நீங்க போய் அப்பா அம்மாவுக்கு தரிசனம் கொடுத்தீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, பொண்ணு யாரா? பாயிண்ட்க்கு வா, கூப்பிடுறேன். ஆனா பொண்ணை பார்த்து ஷாக் ஆயிட கூடாது. என்னடா கூறு போடுற, முதல்ல கூப்பிடுற உள்ள. மை ஸ்வீட் லிட்டில் டார்லிங் காவியா. மை வைஃப் நவ் மிஸ்ஸஸ் ராஜ். சுதாவா? சுதாதான், சுதாரிச்சுக்கோ. இதுக்குத்தான் முதல்லயே சொன்னேன் ஷாக் ஆயிடாதேன்னு. ராஜ், சுதா உனக்குத்தான் மனைவியா வரணும்னு ஆண்டவ முடிவெட்டி இருக்கும் போது அதை மாத்த யாரால முடியும்? சுதா, நீதான் எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு எங்க அப்பா அம்மா நினைச்சாங்க, அந்த ஆசையும் நிறைவேறிடுச்சு. நீங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணும்னு மனப்பூர்வமா வாழ்த்துறேன்.